இப்போ வந்து டைம் வந்து 10:20. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல, இனிமேல் போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். வாவ், பிஎம்டபிள்யூ. எனக்கு ஏன் மும்பை சிட்டி பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு ரீசன், இங்கே இருக்க மரங்கள் தான். அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தரமாக செய்வானுங்க. மும்பையில் வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு அப்புறம் வந்து நிறையா நடந்து தான் போவாங்க, ஏன்னா நல்லா நிழல் இருக்கும், நடக்கிறது வந்து ஜாலியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, லேடிஸ் வந்து சிகரெட் அடிச்சிட்ருக்குது, தண்ணி அடிக்கிறாங்க. சிகரெட் அடிக்கிறது பெருசாக சொல்லலாம். எஸ், தாஜ் ஹோட்டல். இப்போ தாஜ் ஹோட்டல் நம்ம போகிறோம். தாஜ் ஹோட்டல்னால் தாஜ் ஹோட்டல் உள்ளே போக போகிறதில்ல, தாஜ் ஹோட்டலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்துட்ருக்கேன். தமிழ் ஆட்டோ 2 பிஎம்டபிள்யூ. ரொம்ப இயர்லி மார்னிங்காக போகிற மாதிரி இருக்குது. போலீஸ் பந்தோபஸ்து என்னன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், தாராவி ஏரியாவில் சுற்றிட்டுருக்கேன். இதுதான் தாராவி. விஜய்க்கு வந்து இங்கே ரசிகர் சார் ரொம்ப அதிகம் இந்த ஏரியாவில். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூவி எடுத்தாங்களே, மூவி நான் கூட மறந்துட்டேன். அது இந்த ஏரியாவில் தான் ஷூட் பண்ணாங்க. அப்போலேருந்தே வந்து ரொம்ப ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் விஜய்க்கு. ஆக்சுவலாக வந்து மும்பையை பொறுத்தளவுக்கு ஷாப்பிங்னாவே நைட்டில் தான் அதிகமாக நடக்கும், அதனால் ஏர்லி மார்னிங் வந்து 10:00 வரைக்குமே எந்த கடையும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். லெதர் மார்க்கெட், தாராவி லெதர் மார்க்கெட் தான் போகிறேன். ஸோ இதை பார்க்கலாம்னா கடைசியில் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்ததில் ரெண்டு பக்கமும் ஸ்லம்மு தான். இந்த பக்கம் ஏதாவது கொஞ்சம் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஸ்லம்மு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு கடை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இல்லை, எதுவுமே பார்த்த மாதிரி நான் போடல. இந்த பைக்கில் வர ஆரம்பம் இல்லை, பொறுமையாக தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஃப்ரண்ட்டு ரெண்டு சஸ்பென்ஷனும் போயிடுச்சு, ஆயில் லீக் ஆகிட்டுருக்கு, அதனால் கடை 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 இது, அதனால் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். எங்கேயோ சாப்பிட்றது கடை தேடிட்டுருக்கேன். ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக இங்கே லெதர் கடை தான். லெஃப்டில் இன்னும் பாதி கடை ஓப்பன் ஆகலை, சாப்பிட்டுட்டு நம்ம வருவோம். ஸோ அந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த பக்கம் இருக்குமா? இப்படி போயிட்டு அந்த பக்கமாக சுற்றிட்டு வருவோம். மும்பையோட மக்கள் தொகையில் கால்வாசி தான் சென்னை, அவ்வளோ மக்கள் இருக்கு. ஸோ இங்கேருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லெதர் மார்க்கெட் தான், நல்ல கடையாக இருக்கிற மாதிரி தெரியலையே. அவன் இந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்கேன். மோஸ்ட்லி இங்கே வந்து அந்த இட்லி தோசை விற்கிறவங்க எல்லாமே நம்ம தமிழ் ஆளுங்க தான். இப்போ தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம், இங்கே எங்கேயாவது பைக்கை பார்க் பண்ணிவிட்டு. நான் என்ன நினச்சேன்னா லெதர் மார்க்கெட்டுன்னு சொன்னோடனே பயங்கர பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. லைனாக கடை இருக்குது அவ்வளோதான். ஸோ கஞ்சன் லெதர் அந்த கடைக்கு தான் வாங்கணும். ஆக்சுவலாக சூஸ் பண்ணியாச்சு, ஒரு ஜாக்கெட், ஒரு பேக், சைடு பேக், அப்புறம் ரெண்டு மூணு இதெல்லாமே சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ திரும்ப வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், போயிட்டு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து சரக்கு வாங்கிட்டு போனோம். ஆன்லைனை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் கம்மி, அதாவது பியூர் லெதர்ஸ். இங்கே வந்து அந்த இந்த லெதர் விற்கிறதுல ஆக்சுவலாக இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, லெதர் வந்து பியூர் லெதர் வீட்டிலே வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. நான் அங்கே போய் பார்க்க முடியல, ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை, ஆனால் வர சொல்லியிருக்காங்க. அவங்க நான் கேட்டேன் அதுமாரி பார்க்கணும், நீங்கள் உண்மையான லெதரில் தான் ஸ்டிச் பண்ணுறீங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்குறேன், நாளைக்கு முடிஞ்சால் நான் திரும்ப அந்த ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு நான் கவர் பண்ணுறேன்.
ஸோ எல்லாமே நம்ம ஆம்பூர்லேருந்து தான் லெதர் வருது. ஆக்சுவலாக இதுதான் ஒரு அதிசயமே. ஆம்பூர் இருக்குல்ல திருப்பி இது நம்ம வேலூர் பக்கத்தில், அங்கேருந்தால் வந்து லெதர் சப்ளை இவங்களுக்கு பண்ணுறாங்க. அங்கே அதாவது இந்த எருமை மாட்டு தோல் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் பசு மாட்டு தோல், அதுக்கப்புறம் ஆட்டுத்தோல், எல்லாமே ஒன்று தனித்தனி லெதர். அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணி லெதர் ஃபேக்ட்ரி இருக்குது மும்பையில் நிறையா, அங்கே ப்ராசஸ் பண்ணி கலரிங் பண்ணி இவங்க பதப்படுத்தி இவங்க இதை பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த உட்லாண்டு சொல்லலை, உட்லாண்டு மாதிரி இருக்க யூரோப்பியன் கம்பெனிஸ் பிராண்டுக்கு எல்லாமே வந்து இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து அவனுங்க வந்து குவாலிட்டிலாம் செக் பண்ணி தான், பக்கா குவாலிட்டி செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அவங்க செக் பண்ணி தான் எடுத்துக்கிறானுங்க. அது சேம் அவங்க எப்படி செக் பண்ணுவாங்களோ அதேமாரி இவங்க எனக்கு செக் பண்ணி காமிச்சாங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோ கவர் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால. ஸோ நெருப்பை வெறி வச்சு அந்த லெதரில் போட்டு அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக செம்ம டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டோம். 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு 30 நிமிஷம் காமிக்குது. மணி நான் 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. யாராவது வேணும் ஜாக்கெட் வேணும் அப்படின்னா ஜாக்கெட், அப்புறம் பர்ஸ், அப்புறம் பெல்ட், அப்புறம் மெசஞ்சர் சைடு பேக், யூனிசெக்ஸ் பேக் கூட இருக்குது, மெசஞ்சர் பேக் ஸ்மால் பேக்கு. ஸோ அதெல்லாமே ரேட் ரொம்ப கம்மி தான். வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனால் அவங்களுக்கு நான் கேட்டு நான் வாங்கி தரேன். ஆக்சுவலாக லடாக் போகிறவங்களுக்கு இந்த க்ளோ கூட இருக்குது, இந்த உள்ளன் க்ளோ, அது கூட ரொம்ப கம்மி தான். எல்லாமே வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. சூப்பர். மும்பை ஸ்லம், இந்த ஸ்லம்லாம் இல்லை அப்படின்னா மும்பையே கிடையாது. ஆக்சுவலாக நான் இது வந்து ஆங்கிள் வந்து நேராக அவ்வளோ வச்சுருக்கேன், ஒயிடாக வைக்கல. ஸோ அங்கே போயிட்டு இறங்கிட்டு தான் நான் வந்து ஒயிடு மாற்றணும். ஒயிடு மாற்றினா தான் உங்களுக்கும் தெரியும். ஸ்ட்ரீட் மார்க்கெட், இது என்ன மார்க்கெட்னு தெரியல, ஆனால் இங்கே ஒரு ரோடு இருக்குது முகமது அலி ரோடுன்னு, அங்கே போனோம்னா துணிலாம் வந்து சீப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நாங்கள் லெஃப்ட் எடுக்கணும். ஐஸ் அந்த மாதிரி கிடையாது, இப்போலாம் வந்து நல்லா ரோடு தான் ஃப்ரீயாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு கசகசன் இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. வடலா பிரிட்ஜ், மண்ட்ரோலி ஸ்டேஷன். ஸோ இந்த ஏரியா பேர் வந்து வடலா. இந்த ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். கடனும் ஸ்கூல் ஆர் காலேஜ். இவங்க வந்து 11th வந்து காலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மும்பையில். அதனால தான் டிகிரி பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்பர் டிகிரி பிஹெச்டி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு வருவாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து வெயில் வந்து செம்மையாக அடிக்கும், அடிக்குது செம்மையாக. ஆனால் அந்த மரம்லாம் இருக்கிறதுனால வெயிலே தெரியல, கூலாக இருக்குது. எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் மரத்தை வச்சுருக்காங்க. இப்போ
மும்பையை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுட்டு ஃபுட்டுக்கு தான் மேட்ரு, எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட்டு கிடைக்கும். அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம் வந்து ஓடுது. சி மோனோ ரயில், இதுதான் மும்பையோட மோனோ ரயில். இதுதான் வந்து மோனோ ரயில் திட்டம், மோனோ ரயில் திட்டம்னு காமிச்சானுங்க. பச்சை கலரில் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து மெட்ரோ விட்ட மாதிரி இங்கே ஒரே ரெண்டு கட்டை, இப்படி ஒரு வண்டி போகிறதுக்கு அப்படி ஒரு வண்டி வர்றதுக்கு ரெண்டு கட்டையை கட்டி வேலையை முடிச்சிட்டாங்க சிம்பிளாக. மும்பையிலே இருக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். எனக்கு இப்போ வந்து ஒரு லஸ்ஸி சாப்பிட்ணும் போல தோணுது, ஆனால் கடை எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல. லஸ்ஸி 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 பாரிஸ் த லஸ்ஸி. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயினுங்கன்னு புள்ளிங்கலாம் இருக்காங்க, அவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஸ்டண்ட் பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு என்ன படம் வந்ததுல, விஜய் படம், அந்த படம் ஆர்மி மேனாக இருப்பாரு, அந்த படத்தில் சொல்லுவாங்க. ப்ரைஸ் 150 ருபீஸ், 200 ருபீஸ், 120. அதெல்லாம் 120 ருபீஸ். ஆல் 120. ஒன்லி ஒயிட் ஷூ, வித்தவுட் ஐஸு. ஒரு கேரட் ஜூஸு 15 ரூபா. நம்ம ஊரில் கிடைக்குமா?
ஹோட்டல் இருக்கு. வாங்க நான் போயிட்டு காமிக்கலாம். கைஸ் இந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நேவல் டாக்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து இந்த போர் கப்பல்லாம் வந்து உடச்சி திரும்ப சரி பண்ணுவாங்க, போர் கப்பல் கட்டவும் செய்வாங்க. அதான் இந்த இடம் தான் நேவல் டாக். குல்பி 10 ரூபா தான், மும்பை குல்பி. சென்னையில் வந்து எவ்வளோ தெரியுமா? 30 ரூபா 25 ரூபாயா. 10 ரூபாய் 10 ரூபாய் சாப்பாடு ஐட்டம் வந்து இங்கே ரொம்ப கம்மி. வந்துட்டோம் அதான் கேட்டா குண்டியா தெரியுதுங்களா? அது அதுக்கு முன்னாடி இங்கே தெரியுதுங்களா? அது அந்த பக்கமாக போய் காமிக்கிறேன். இதுதான் வந்து தாஜ் ஹோட்டல். ஸோ காய்ஸ் ஆக்சுவலாக இதில் வந்து கேட் ஆஃப் இந்தியாவிலையும் தாஜ் ஹோட்டல் தான் தெரியுதுல. தாஜ் ஹோட்டல்லையும் ஒரு டைம் வந்து வச்சு செஞ்சுட்டானுங்க தீவிரவாதிங்க வந்து, அதனால் வந்து இந்த செக் பாயிண்ட் எல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதான் கேட் ஆஃப் இந்தியா. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது தாஜ் ஹோட்டல். உங்களா கிட்ட போய் காமி அங்கே பாருங்கள், ரோல் டாக் அப்படின்னு சொல்லி கப்பல்லாம் நிற்குதா. லாங்கில் பார்த்தீங்கன்னா கப்பல் நிற்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு கூட போயிட்டு வரலாம், காசு கொடுத்தா ட்ரிப்பு போயிட்டு வரலாம்.